இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, மகிமை நிறை மறை உண்மைகளில் இரண்டாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றதை நாம் தியானிக்கின்றோம். விண்ணகமே நம் தாய் வீடு என நாம் அறிந்திருக்கிறோம். இறைவார்த்தையும் நமக்கு உணர்த்தி இருக்குது. என்னுடைய தந்தையின் நிலத்தில் உறைவிடங்கள் பல உண்டு என நம் ஆண்டவர் இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது பல்வேறு செல்வங்களை பல்வேறு பொருட்களை சேர்த்து வைக்கிறோம். இவ்வுலகில் நாம் சேர்த்து வைப்பவையெல்லாம் அழியக்கூடியவை. இந்த உலகில் சேர்த்து வைப்பவையெல்லாம் ஒரு நாள் காணாமல் போகக்கூடியவை, மற்றவர்களால் கவர்ந்து கொள்ளக்கூடியவை. அதனால்தான் நம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், உங்களுடைய செல்வங்களை விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள். ஏனென்றால் அங்கே பூச்சி அழிப்பதுமில்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதுமில்லை என. எங்கே உங்கள் செல்வம் இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று உணர்த்துகிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் அருளை தேடுகிறோமா, பொருளை தேடுகிற மனிதர்களாக மட்டுமே இருந்து விடுகிறோமா என்பதுதான் நிதர்சனமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அன்னை மரியாள் அருள் மிகப்பெற்றவராக இருந்தார். அவர் ஆண்டவர் இயேசுவுடைய பணிவாழ்விலே தம்மையே இணைத்திட்டார். இன்றைய மறைமை நமக்கு உணர்த்துவதெல்லாம் ஆண்டவர் இயேசு விண்ணகம் ஏறி சென்றது போல நாமும் ஒரு நாள் அவரோடு இருப்போம். அவரோடு இருப்பதற்கு நாம் அருளை தேடுபவர்களாக மாற நாம் தொடர்ந்து எத்தனைப்போம். இந்த மறையுண்மையில் இளைஞர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். தங்களுடைய வாழ்வில் எதிர்நோக்கோடு பயணித்திடவும், இவருடைய வாழ்வு வளம் பெறவும், அவர்களுக்காக அவருடைய தேவைகளுக்காக இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.